ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வாழ்வு நலமடையும். விடுதலை பயணம் 32:14. அவ்வாறே ஆண்டவரும் தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு தம் மக்களுக்கு செய்ய போவதாக அறிவித்த தீங்கை செய்யாது விட்டுவிட்டார். கடவுளும் கோபப்படுவார், ஆனால் அவரது இரக்கம் கோபத்தை விட மிக பெரியது. அவரை போல் மக்களை நேசிக்க முடியாது. அநியாயமே செய்தாலும், அவரையே இல்லை என்று சொன்னாலும், நாமே அழிவை வரவழைத்து கொண்டாலும், கடவுளின் இரக்கம் நம்மை மீட்க வல்லது. மனிதர்களின் வாழ்வு இவ்வளவுதான் என்று நிலையாமையை சொல்லிக் கொண்டிருக்கும் கொரோனா வைரஸ் மனிதர்களின் உயிரை சூறையாடி கொண்டிருக்கிறது. நாடுகளுக்கு இடையேயான சதியா, மனிதர்களின் பாவமா என யோசிக்க நேரமில்லை. கடவுளின் இரக்கத்தை கெஞ்சி மன்றாட அவரை தேடி வரும் கடைசி நேரத்தில் இருக்கிறோம். உலகில் நடப்பவையெல்லாம் சம்பவங்கள்தான். தனக்கு நடக்கும் வரை எங்கோ யாருக்கோ என வேடிக்கை பார்த்து கொண்டிருக்க நேரமில்லை. ஒரு மனதாய் இணைந்து கடவுளிடம் திரும்பி வந்து ஜெபிப்போம். அழிந்து கொண்டிருக்கும் மக்கள் இனத்தை காப்போம். ஜெபிப்போம். இயேசுவே, பல வருடங்களாக பல பண முதலைகளால் ஏமாற்றப்பட்டு சுரண்டப்பட்டு மிஞ்சியதை கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஏழை மக்கள் நிறைந்த நாடு இந்தியா. மக்களை காப்பாற்ற மருத்துவ வசதியும் இல்லை, அதனால் எந்த பயனும் இல்லை. நீர் மட்டுமே எங்களை காப்பாற்ற முடியும் என உம்மீது நம்பிக்கை கொண்டு உம்மை நோக்கி கரங்களை உயர்த்தி ஜெபிக்கிறோம். அழிந்து கொண்டிருக்கும் உம் மக்களை நீர்தாமே இரக்கம் கொண்டு காப்பாற்ற வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஏதோ எங்களுக்கு ஓய்வு கிடைத்து விட்டது என்று மகிழ்ச்சியோடு இருந்து கொண்டிருக்கின்றோம். இது சில நாட்களே என்று புரியாது இருக்கிறோம். உம்மை நோக்கி மனம் அருந்தி கதறி ஜெபிக்கும் நேரம் இது என்பதை எங்களுக்கு உணர்த்தும். இந்த கொடிய நோயிலிருந்து காப்பாற்ற உம்மால் மட்டுமே முடியும் என்று நம்பி இதோ குடும்பமாக இணைந்து ஜெபிக்கின்றோம். எங்கள் மீது மனம் இறங்கி எங்களை காப்பாற்றும். இந்த கொள்ளை நோயிலிருந்து உம் மக்கள் இனத்தை மீட்டு நீரே எங்கள் கடவுள் என்பதை எங்களுக்கு உணரச் செய்யும். நாங்கள் உமக்கு நன்றி உள்ளவர்களாக இருப்போம். இயேசுவே, எங்கள் தெய்வமே, நீரே விடுதலை அளிப்பவர். இந்த கொடிய நோயே நீதாமே உமது திரு இரத்தத்தினால் கழுவி எங்கள் தேசத்தை சுத்தப்படுத்தி எங்களுக்கு உயிர் பிச்சை தாரும். ஆமென். புகழ்ந்து பாடுவோம், விரைந்து வாருங்கள். இயேசுவின் நாமத்தை போற்றி பாடுவோம், ஒன்று கூடுங்கள். இயேசுவின் நாமத்தை புகழ்ந்து பாடுவோம், விரைந்து வாருங்கள். இயேசுவின் நாமத்தை போற்றி பாடுவோம், ஒன்று கூடுங்கள். அல்லேலூயா. புகழ்ந்து பாடுவோம், விரைந்து வாருங்கள். இயேசுவின் நாமத்தை போற்றி பாடுவோம், ஒன்று கூடுங்கள். இயேசுவின் நாமத்தை புகழ்ந்து பாடுவோம், விரைந்து வாருங்கள். இயேசுவின் நாமத்தை போற்றி பாடுவோம், ஒன்று கூடுங்கள்.
போல நடனமாடி இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். தாவீதை போல நடனமாடி இயேசுவின் நாமத்தை உயர்த்திடுவோம். இயேசுவின் நாமம் பின்னையும் கடந்தது, இயேசுவின் நாமம் என்னையும் மாற்றுது, இயேசுவின் நாமம் இன்னையும் கடந்தது, இயேசுவின் நாமம் என்னையும் மாற்றுது. இயேசுவின் நாமத்தை புகழ்ந்து பாடுவோம், விரைந்து வாருங்கள். இயேசுவின் நாமத்தை போற்றி பாடுவோம், ஒன்று கூடுங்கள். இயேசுவின் நாமத்தை புகழ்ந்து பாடுவோம், விரைந்து வாருங்கள். இயேசுவின் நாமத்தை போற்றி பாடுவோம், ஒன்று கூடுங்கள். புகழ்ந்து பாடுவோம், விரைந்து வாருங்கள். இயேசுவின் நாமத்தை போற்றி பாடுவோம், ஒன்று கூடுங்கள். இயேசுவின் நாமத்தை புகழ்ந்து பாடுவோம், விரைந்து வாருங்கள். இயேசுவின் நாமத்தை போற்றி பாடுவோம், ஒன்று கூடுங்கள். புகழ்ந்து பாடுவோம், விரைந்து வாருங்கள். இயேசுவின் நாமத்தை போற்றி பாடுவோம், ஒன்று கூடுங்கள். இயேசுவின் நாமத்தை புகழ்ந்து பாடுவோம், விரைந்து வாருங்கள். இயேசுவின் நாமத்தை போற்றி பாடுவோம், ஒன்று கூடுங்கள். அல்லேலூயா. சனிக்கிழமை காலை ஜபம். பிதா உடையவும் சுதனுடையவும் இஸ்பிதத்து சார்ந்து உடையவும் நாமத்தினாலே ஆமீன். இயேசுவின் மதுரம் பொருந்திய இருதயமே, அடியேன் உம்மை என்றென்றைக்கும் மேன்மேலும் நேசிக்க அனுக்கிரகம் செய்தருளும். நீ படுக்கையை விட்டு எழுந்திருக்கிற பொழுது உனது முதல் செயல் நமது இருதயத்தை வணங்குகிறதா இருக்க வேண்டுமென்று ஆண்டவர் அச்சிஷ்ட மெக்தில் தம்மாளுக்கு திருவுளம் பற்றினார். ஜபத்தில் முழு நம்பிக்கையோடு தன்னை தேவ காவலுக்கு ஒப்புக் கொடுக்கிறவனை
கைவிடுகிறதில்லை என்று அச்சிஸ்ட ஜெர்மத்ருத்தம்மாள் வெளிப்படுத்தினார். ஓ இயேசுவே, வசந்த காலத்தில் வீசும் காற்று குளிர்ச்சியை தந்து இன்பம் தருவது போல அருட்சுணையால் எல்லா நன்மைகளையும் ஆனந்தங்களையும் தருகிற உமது திரு இருதயத்தை வணங்கி நமஸ்கரித்து போற்றி புகழ்கிறேன். ராத்திரியில் என்னை காப்பாற்றினதற்காகவும் எனக்காக பரமபிதாவுக்கு நன்றியறிந்த புகழ் புரிந்ததற்காகவும் என் இருதய பலம் கொண்ட மட்டும் உமக்கு நன்றியறிந்த நமஸ்காரம் செய்கிறேன். என் மதுரம் பொருந்திய அன்பே, காலை பழியாக என் இருதயத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். அதை உமது இரக்கம் பொருந்திய இருதயத்தில் வைத்து அதில் உமது தேவ ஏவுதல்களை பொழிந்து உமது பரிசுத்த அன்பை அதில் கொளுத்த உம்மை வன்றாடுகிறேன். மகா இரக்கம் நிறைந்த இயேசுவே, நீர் சிறுபையில் உம் ஆத்மத்தை பிதாவுக்கு ஒப்புக் கொடுத்த அன்புக்கு ஐக்கியமாக என் ஆத்மத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கிறேன். உமது மாசற்ற அவயவங்களோடு ஐக்கியமாக என் சரீரத்தின் சகல அவயவங்களையும் உமக்கு ஒப்புக் கொடுக்க இந்நாளில் அவைகள் உம்முடைய ஸ்தோத்திரத்திற்காகவே அசையும்படி மன்றாடுகிறேன். அன்பு நிறைந்த இயேசுவே, உம்மை நோக்கி பெருமூச்சு விட்டு இன்று என் ஆத்மத்தினுடையவும் சரீரத்தினுடையவும் சகல கிரியைகளும் உம்மை பற்றி உமக்காக செய்யப்பட மன்றாட நான் தேவரீரோடு இப்போது செய்கிற உடன்படிக்கையை கையேறு கெஞ்சுகிறேன். அது என்னவென்றால், நான் வானத்தை அண்ணாந்து பார்க்கும் பொழுது உமது திரு லட்சணியங்களை கண்டு மகிழ்ந்து உமது உத்தம தாசர்களோடு நான் நித்திய காலம் வாழ ஆசிப்பதாக வைத்துக் கொள்ளும். நான் என் கண்களை திறக்கும் போதும் மூடும் போதும் தேவரீர் செய்தருளிய பரிசுத்த கிரியைகளையும் வானத்தில் பூமியில் இருக்கிற உமது தாசர்கள் செய்ய போகிற சகல நற்கிரிகளையும் கண்டு மகிழ்ந்து அவைகளை நான் கண்டு பாவிக்க அவளோடு ஆசைப்படுவதாக வைத்துக் கொள்ளும். நான் மூச்சு விடும் போதெல்லாம் உலக ஆரம்பத்தொட்டு உமக்கு விரோதமாய் கட்டிக்கொள்ளப்பட்ட சகல பாவங்களையும் நான் அருவறுத்து தள்ளுவதாக வைத்துக் கொள்ளும். நான் கையையாகிலும் காலையாகிலும் அசைக்கும் போது நான் உமது சித்தத்திற்கு எல்லாவற்றிலும் ஒத்து அந்நியத்திற்கும் நியாயத்திற்கும் எனது மனது உமது சித்தத்திற்கு ஒத்திருக்க நான் விரும்புவதாக வைத்துக் கொள்ளும். இந்த உடன்படிக்கைகளை உமது ஐந்து திருக்காயங்களின் முறிவுகளால் முத்திரையிடுகிறேன். ஆண்டவரே, உம்மை நோக்கி கூப்பிடுகிறேன். விடியற் காலத்தில் என் வேண்டுதல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது. என் நாவில் உமது தோத்திரம் நிறைந்திருக்க கடவது. நான் உமது மகிமையை பாடி நாள் முழுவதும் உமது மகத்துவத்தை பாராட்டுவேனாக. இன்று யாதொரு பாவத்தில் விழாதிருக்க உமது அனுக்கிரகத்தை தந்தருளும். ஆண்டவரே, எங்கள் பேரில் தயையாயிரும். ஆண்டவரே, உமது தயையை எங்கள் பேரில் இறங்க கடவது. அது என்னவெனில், உமது நம்பிக்கையை வைக்கிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் அபயக்குரல் உமது சந்நிதி மட்டும் வரக்கடவது. அச்சிஷ்ட தேவ மாதாவே, என் ஆண்டவளே, நான் இன்று வரப்பிரசாதத்தில் கனவானும் துர்க்குணங்களையும் பாசங்களையும் உலகம் பசாசு சரீரத்தையும் வெல்வதில் தீரணமாகி காமம் குரோதம் உலோபம் மோகம் மதம் பிறர் நிந்தை அச்சம் காய்மகாரம் முதலிய விகாரங்களில் ஜெயம் அடைய செய்யும் சகல சமணசுகளே, என் காவலரான சமணசுகளே, சகல அச்சிஷ்டவர்களே, நான் பேர் கொண்டிருக்கிற அச்சிஷ்டவர்களே, நான் இன்று உட்பகையை வென்று திண்மைக்கு நன்மை செய்து ஆசைகளை அடக்க தவம் தூய்மை வீரம் கொண்டு தியான யோகம் அடைய எனக்காக ஆண்டவரே வேண்டிக் கொள்ளுங்கள். ஆமேன். பிரார்த்திக்க கடவோம். ஓர் ஏழை பெண் பிள்ளைக்கு தரிசனையான களங்கமில்லா கண்ணிய தாயாரே, தேவரீர் எங்களுக்கு அறிக்கை செய்த பிரகாரம் நாங்கள் பாலகர்களுக்கு அடுத்த தாழ்ச்சி சார்ந்த குணமுள்ளவளாயிருக்க தயை செய்தருளும். நாங்கள் கட்டிக்கொண்ட பாவங்களுக்கு தபசு செய்து பாவத்தை முழுவதும் விட்டு மேன்மேலும் புண்ணியங்களால் உயர ஆண்டவரை மன்றாடும். நாங்கள் தப்பாத மோட்ச முடிவு பெற பாத்திரவான்களாகும் பொருட்டு உமது திரு இருதயம் எங்களை நோக்கவும் எங்களுக்கு ஏராளமாய் அருள்மலை பொழிய செய்யவும் உம்மை பார்த்து பிரார்த்திக்கொள்கிறோம். ஆமேன்.